தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாறு கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலில் கடந்த 1972 ஆண்டில் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்து நடராஜர் உலோக சிலை திருடு போனது. இது தொடர்பாக கோவில்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். இந்நிலையில் பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள ஒரு தனியார் ஏல மையத்தில் இந்த நடராஜர் சிலை இன்று ஏலமிட திட்டமிட்டுள்ளதாகவும் ஆரம்ப தொகையாக 20,000 முதல் 30,000 யூரோ வரை நிர்ணயித்திருப்பதாகவும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு சில நாட்களுக்கு முன்பு தகவல் கிடைத்தது. இதையறிந்த தமிழக போலீசார் அந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தினர். வெளிநாட்டில் உள்ள ஒரு ஏல மையத்தில் தமிழகத்தில் திருடப்பட்ட சிலை ஏலம் விடப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர்.